64th ஃபிலிம் ஃபேர் அவார்ட் ஃபங்க்ஷன் ரீசெண்டாக ஹைதராபாத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. ஸோ தமிழ் கேட்டகரியில் என்னென்ன திரைப்படத்துக்கு அவார்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஜோக்கர் திரைப்படத்துக்கு பெஸ்ட் ஃபிலிம் கேட்டகரியில் அவார்ட் கிடச்சிருக்கு. அண்ட் சுதா கோங்கராக்கு பெஸ்ட் டேரக்டர் கேட்டகரியில் இறுதி சுற்று படத்துக்காக அவார்ட் கிடச்சிருக்கு. அதே போல் பெஸ்ட் ஆக்டர்ன்ற அவார்டு யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி சுற்று படத்தில் நடித்த மாதவனுக்கு கிடச்சிருக்கு. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் திரைப்படம் இறுதி சுற்றில் நடித்த ரித்திகா சிங்க்கும் கிடச்சிருக்கு. அண்ட் பெஸ்ட் ஆக்டர் ஃபார் விமர்சகர் விருது அப்படின்ற கேட்டகரியில் சூர்யாவுக்கு 24 படத்துக்காக கிடச்சிருக்கு. இதே போல் விமர்சகர் விருது கேட்டகரியில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் கோடி படத்தில் நடிச்சதுக்காக திரிஷாவுக்கு கிடச்சிருக்கு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் விசாரணை திரைப்படத்துக்காக சமுத்திரகாணிக்கு கிடச்சிருக்கு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் கேட்டகரியில் தன்ஷிகாவுக்கு கபாலி திரைப்படத்தில் நடித்ததுக்காக கிடச்சிருக்கு. அண்ட் பெஸ்ட் அறிமுக ஆக்டர் அப்படின்ற கேட்டகரியில் மெட்ரோ திரைப்படத்தில் நடித்த சீரிஷ்க்கு கிடச்சிருக்கு. அதே போல் சிறந்த அறிமுக நடிகை அப்படின்ற கேட்டகரியில் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்தில் நடித்த மஞ்சுமா மோகனுக்கு கிடச்சிருக்கு. இது இல்லாமல் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்துக்காக பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற கேரக்டரில் நம்ம ஏஆர் ரகுமானுக்கும் விருதுகள் கிடச்சிருக்கு. சிறந்த பாடலாசிரியர் விருது தாமரைக்கு அச்சம் என்பது மடமையடா படத்துக்காக கிடைச்சிருக்கு. பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் மேல் கேட்டகரியில் சுந்தரையர் செலக்ட் ஆயிருக்காரு ஃபார் ஜோக்கர் திரைப்படத்துக்காக. அண்ட் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் ஃபீமேல் கேட்டகரியில் ஸ்வேதா மோகனுக்கு கபாலி திரைப்படத்தில் இடம்பெற்ற மாயநதி பாடலுக்காக கிடைச்சிருக்கு. அண்ட் சிறந்த ஒளிப்பதிவாளர் அப்படின்ற கேட்டகரியில் திரு 24 படத்துக்காக அந்த அவார்டை வாங்கியிருக்காரு. இன்னும் ஒரு ஸ்பெஷல் அவார்ட் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது. இந்த அவார்ட் விஜய் நிர்மலாவுக்கு கிடைச்சிருக்கு.